ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வந்துட்டு தோசைக்கல்லாம் யூஸ் பண்ணும்போது நாளை ஆக ஆக அது வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு பட்டு ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்து அடை மாதிரி ஆகிடும். அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது தோசைக்கல்லை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறணும், அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக விட்டோன்னா இந்த மாதிரி உடனே வந்து தண்ணி ட்ரை ஆகிடணும், அந்த அளவுக்கு நல்லா சூடாகணும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தோசைக்கல்லை தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு சூடு வந்து கையில் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கல்லை டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அகல் விளக்கோட அடிப்பகுதியை வந்து இந்த மாதிரி தேய்ச்சா மாதிரி விட்டோன்னா சூப்பராக நமக்கு தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், லைட்டாக தேய்ச்சாலே போதும், ஈஸியாக இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். இதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும்ட்டு இல்லை. அதுக்கு மெயினாக நீங்கள் இந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கணும். ரொம்ப சூடு பண்ணணும்ட்டு இல்லை, ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணாலே இந்த மாதிரி அகல் விளக்கை பயன்படுத்தி தேய்க்கும் போது ஈஸியாக வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் வந்துடும். இது மாதிரி பண்ணுறதுக்காக இந்த தோசைக்கல்லை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணுன்ட்டோ இல்லாட்டி லெமன் வினிகர் ஆப்பசோடா இதெல்லாம் பயன்படுத்தணுன்ட்டோ அவசியமே இல்லை. ஈஸியாக இந்த மாதிரி அகல் விளக்கை வந்து பயன்படுத்தி தோசைக்கல்லை ஹீட் பண்ணி தேய்ச்சி விட்டுடலாம். என்னோடது பார்த்திங்கன்னா தோசைக்கல்லோட ஓரங்கள் மட்டும்தான் எண்ணெய் பிசுக்கு இருக்குது. சில பேருக்கு தோசைக்கல் உள்பகுதியும் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும். இல்லாட்டி பயன்படுத்தாத தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி, எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்தால் துரு பிடிச்சிருந்தால் இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களோட துருவும் சூப்பராக க்ளீன் ஆகிடும், எண்ணெய் பிசுக்கும் சூப்பராக க்ளீன் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா எனக்கு இது ஃபுல்லாகவே தேய்க்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகலை, உடனேவே எனக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த தேய்ச்ச எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நம்ம எடுத்துட்டு இதை வந்துட்டு சோப் போட்டு நம்ம நார்மலாக வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் செய்தீங்கன்னா உங்களோட தோசைக்கல் எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும். இது வந்துட்டு தோசைக்கல்லுக்கு மேல் பகுதி மட்டும் இல்லை, கீழ்ப்பகுதியிலையும் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்குது, துரு பிடிச்சிருக்குன்னா இதே டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோடய தோசைக்கல் இப்போ சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுமே தேய்ச்சாச்சு. என்னோடது பார்த்திங்கன்னா கீழ் சைடு வந்து எண்ணெய் பிசுக்கெலாம் இல்லை, அதனால் அது எப்போவுமே க்ளீனாக தான் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா கீழ் சைடும் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும், அதுக்குமே நீங்கள் அகல் விளக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு எப்போவுமே தொடச்சி வச்சுருங்க. எப்போல்லாம் நீங்கள் தோசைக்கல்லை வந்து வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த தோசைக்கல் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து தோசைக்கல்லோட மேல் பகுதின்ட்டு இல்லை, கைப்பிடி தோசைக்கல்லோட அடிப்பகுதி எல்லா சைடுமே இந்த மாதிரி எண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் தோசைக்கல் பார்த்திங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கும். அதே சமயம் அடுத்த முறை நம்ம தோசை ஊற்றும்போது தோசையும் நல்லா வரும். அதே மாதிரி பாருங்கள், நான் கீழ்ப்பகுதியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காட்டும் பாருங்கள். அவ்வளோதான், எண்ணெய் பார்த்திங்கன்னா சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. இது வந்துட்டு எப்போவுமே வாஷ் பண்ணிட்ட பிறகுன்ட்டு இல்லை, சப்பாத்திலாம் தேய்ச்சிட்டு பிறக்கும் இதே மாதிரி எண்ணெய் வந்து தேய்ச்சி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட தோசைக்கல் அடுத்த முறை தோசை ஊற்றும்போது சூப்பராக வரும். சப்பாத்தி சில சமயம் வந்து போட்டு எடுத்துட்டோன்னா தோசை வராமல் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ சொல்ல போகிற டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து கொஞ்சமாக புளி வச்சு அதை வந்து தேய்ச்சி விடுங்க. வெங்காயம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்க்கெல்லாம் பதிலாக இந்த மாதிரி புளி துணியை வந்து நீங்கள் தோசைக்கல்லில் தேய்க்க பயன்படுத்திங்கன்னா அது சப்பாத்தி போட்டாலும் சரி இல்லாட்டி தோசைக்கல் வந்து ரொம்ப சூடேறிட்டாலும் சரி இந்த மாதிரி புளி துணியை வச்சு நீங்கள் தேய்க்கும்போது தோசை பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் ஒட்டாமல் சூப்பராக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்ட பிறகு புளி துணியை வச்சு தேய்ச்சிட்டு இந்த தோசை விட்டுருக்கேன். தோசை வந்ததும் இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு தோசை, அதுவுமே எனக்கு ஈஸியாக எடுக்கிறது வருது. இது வந்து நீங்கள் புது தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோசை எடுக்கிறதுக்கு வரலனா இந்த மாதிரி புளி துணியை வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு தோசை வந்து திருப்பறத்துக்கு எடுக்கிறதுக்கும் வரும். ஒவ்வொரு தோசையும் சுட்டு முடிச்சிட்ட பிறகு திரும்பவும் தோசைக்கல்லில் ஒரு சொட்டளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் அந்த புளி துணியை வந்து வச்சு தேய்ச்சிக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு முறையுமே நீங்கள் பயன்படுத்துங்க. தோசைன்ட்டு இல்லை, சப்பாத்தி சுட்டு முடிச்சிட்ட பிறகு அன்றைக்கி நைட்டு தோசைக்கல்ல அப்படியே விட்டுடாமல் கடைசியாக இந்த மாதிரி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு புளி துணியை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு அடுத்த நாள் நீங்கள் தோசை ஊற்றலாம். சூப்பராக ஒட்டாமல் கிழியாமல் வரும் உங்களுக்கு தோசை. சில பேர் வந்து நினைக்கலாம்,
புளி வச்சு பயன்படுத்துறதுனால தோசை வந்து புளிப்பாக இருக்குமா அப்படின்ட்டு, அப்படிலாம் இல்லவே இல்லை. தோசை என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே தான் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக தோசை ஊற்றினாலும் நமக்கு வந்து தோசை கிழியாமலும் ஒட்டாமலும் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.